இன்னைக்கு வந்து இந்த பேசிக் மேக்கப் லுக் எப்படி போடணுங்கிற வீடியோ தான் இதுல போட போறேன் இந்த ஃபுல் வீடியோ பாருங்க நான் ஒரு இன்கேஸ் வெளியில போகும்போதோ இல்ல ஆஃபீஸ் போகும்போது ஜென்ரலாக இது போடுற மேக்கப் ரொட்டின் தான் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது சோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எனக்கு பேசிக்கா மேக்கப் தெரியுமோ அதை வச்சு நான் போட்டிருக்கேன் அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெயின் பண்ணியிருக்கேன் வீடியோ எண்ட் ஆஃப் தி வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த ப்ராடக்ட்ஸ் டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் சோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் வீடியோ ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் பிரிப்ரேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டோனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ரோஸ் வாட்டர் வந்து நான் டோனராக யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட வேறு எதாவது டோனர்ஸ் இருந்தால் கூட டோனர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விடுங்க அதுக்கப்புறம் ஹைட்ரேட்டிங்க்காக ஸ்னேல் மியூசியம் யூஸ் பண்ணுறேன் ஸோ எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப் விடுங்க அப்போ தான் அந்த ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும் ஸோ ஃபார் த மாய்ச்சரைஸர் நான் டாட் அண்ட் கீ ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் மாய்ச்சரை இருந்தால் கூட நீங்கள் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மாய்ஸுரைஸர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோங்க ஃபார் ஆல் டே சம்டைம்ஸ் ஸ்கின் வந்து மேக்கப் போடும்போது ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு மாய்ச்சரைஸருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் சன்ஸ்க்ரீன் எந்த மேக்கப் போட்டாலும் சரி மேக்கப் போடாட்டியும் சரி சன்ஸ்க்ரீன் வந்து மறக்காம யூஸ் பண்ணுங்கள் நான் டாக்டர் ஷெட்ஸோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எவ்ரி ஸ்டெப்ஸ் நான் தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப் கொடுப்பேன் அப்போ தான் வந்து அந்த ஸ்கின்ல கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகுது ஸோ ஃபார் பேஸ் மேக்அப் லூமி கிரீமும் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை இன்சைட் ப்ரைமரும் இருக்குது நான் ஃபார் நவ் இன்சைட் ப்ரைமர் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா லூமி க்ரீம் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இன்சைட் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்மூத் ஃபினிஷான பேஸ் கொடுக்கும் அதுக்கு தான் வந்து இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த போஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுனால ஒரு பேஸ் வந்து ஒரு ஸ்மூத் ஃபவுண்டேஷன் கொடுக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் என்கிட்ட த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இருக்குது இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது மேப்ளின் ஃபிட்மி டூ தேர்ட்டிங்கிற ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன் ரொம்ப லைட் கவரேஜ் பண்ணுறனால ரொம்ப லைட்டாக எடுத்திருக்கேன் பிளெண்டரில் வந்து மேக்கப் ஃபிக்ஸர் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ தட் அந்த மேக்கப் வந்து ஃபுல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஃபார் ஆல் டே யூஷுவலாக வந்து பிளெண்டர் வந்து வாட்டரில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறனால அந்த மேக்கப் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேச்சஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக பிளண்ட் இருக்கணும் ஃபேஸில் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப கம்மியான ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன் அது வந்து லெஸ் கவரேஜ் கொடுக்கறதுக்காக நான் ஹை கவரேஜ் கொடுக்கல நெக்ஸ்ட்டு கன்சீலருக்காக ஸ்விஸ் பீட்டியோட கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட நார்மல் ஷேடோட ரொம்ப லைட் ஷேட் எடுத்திருக்கேன் ஸோ தட் இது வந்து என்னோட பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே ஃபேஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ நான் போட்டுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த பிளெண்டரில் மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ கன்சீலர் மெயினாக யூஸ் பண்ணுற ரீசன் வந்து இந்த ஃபேஸில் இருக்கிற ஹை பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஈவன் லைக் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மெயினாக அந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இன்னும் டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஆரஞ்ச் கலெக்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிஃபோர் யூசிங் தி கன்சீலர் ஸோ ஃபார் கான்ட்ரோரிங் நான் சுகர் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃபேஸ் நல்லா லிஃப்ட் பண்ணி காமிக்கணும்னா காண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஸோ ஜா லைன்ஸ்லையும் இந்த மாதிரி ஃபேஸில் இருக்கிற பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் கான்ட்ரோல் பண்ணிக்கோங்க நோஸில் கூட கான்ட்ரோர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நோஸ் கூட நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி அந்த லுக் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே பேசிக் ஸ்டெப் தான் இது வந்து மேண்டேட் கிடையாது பட் இந்த ரொட்டீனாக போட்டிங்கன்னா அவங்க ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஒரு நல்ல லுக் கொடுக்கும் மேக்கப் போட்டு அந்த நார்மல் ஃபினிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர் ஸோ குவான்டரிங்கிறது உங்களோட ஆப்ஷனல் தான் இன்கேஸ் உங்கள் ஃபேஸ் ஆல்ரெடி லிஃப்டடாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை ஸோ ப்ளஷுக்காக நான் மாசோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டப்ளியூ மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க அண்ட் கம்ப்ளீட்டாக இதை பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸில் அந்த ரெட்னஸ் கொடுக்கும்போது அந்த ப்ளஷோட லுக் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துடணும் ஸோ தட் அந்த ரெட்னஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கிற மாதிரி காமிக்கணும் லேட்டர் நம்ம ஃபேஸ் பவுடர் இல்லை செட்டிங் பவுடர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளெண்ட் ஆகிக்கும் உங்கள் ஆல்ரெடி ப்ளஷ் இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட் நீங்கள் ப்ளஷ் கூட அந்த உங்களோட சிக்ஸில் வந்து நீங்கள் அந்த ப்ளஷ் கூட அதை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த ரெட்னஸ் லுக் இருக்கும் என் ஃபேஸில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகரோட ட்ரான்ஸ்லூசன் பவுடர் யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் செட் பண்ணிக்கிறேன் ஸோ செட்டிங் பவுடர் ஆப்ஷன் இல்லைன்னு நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் காம்பாக்டோட அது வந்து ஒரு ப்ரஷில் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த ஆயில்னஸ் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ உங்களுக்கு ஃபைனல் லுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஐப்ரோக்கு வந்து நான் மேப்ளினோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ லைட்டாக ஐப்ரோஸ் போட்டுக்கோங்க எனக்கு வந்து ஆல்ரெடி திக்கான ஐப்ரோ இருக்கிறதுனால நான் லைட் ஃபினிஷ் கொடுத்துரு மேக்ஸிமம் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காக மாட்டேன் ஸோ ரொம்ப லைட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் என் ஐப்ரோஸை உங்களுக்கு ஒரு வேலை திக்கான ஐப்ரோஸ் வேணும்னா அது கொஞ்சம் நீங்கள் நல்லா எலோபிரே பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ தட் அந்த ஐப்ரோஸ் லுக் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ ஐப்ரோஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி லைட்டாக ஐ ஷேடோ கொடுத்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அந்த பிங்க் லுக் கொடுக்கணும் இல்லை கொஞ்சம் ஃபேஸில் அந்த ஐ வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஐ ஷேடோ போட்டுக்கோங்க இங்கே இன்னும் பிரைட் ஷேடுக்கு ப்ரைட்டாக கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் ஆப்ஷனல் தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவன் ஐலைனர் யூஸ் பண்ணி ஐலைனர் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ ஐலைனரோட லுக் இன்னொரு வீடியோ வேணும்னு சொன்னால் ஐ கேன் போஸ்ட் இட் செப்ரேட்லி ஸோ தட் ஒரு ஐலைனர் எப்படி ட்ரை ட்ரா பண்ணுங்கிற ப்ரொசீஜர் கூட நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் யூஸ்வலி நான் வந்து ஐலைனர் வந்து கொஞ்சம் திக்காக போடுவேன் ஸோ ஐஸ் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக காமிக்கிறதுக்காக கொஞ்சம் திக்கர் லைனாக தான் அது வந்து யூஷுவலாக போடுவேன் இது ஆப்ஷனல் தான் இதை வந்து திக்காக ட்ரா பண்ணணுன்னு வந்து நெசசிட்டி இல்லை நீங்கள் வந்து தின்னாக கூட போடலாம் உங்களுக்கு எப்படி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ உங்கள் ஐஸ் எப்படி பார்க்கணுங்கிற மாதிரி லுக் இருக்கோ உங்களை அதுக்கேற்ற மாதிரி இங்கே போட்டுக்கோங்க ஸோ ஐலைனர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபேஸஸ் கன்னடாவோட காஜல் யூஸ் பண்ணி காஜல் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா திக்காக ட்ரா பண்ணிக்கோங்க உங்கள் லோவர் லேஷஸில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸ்மச் ப்ரூஃப் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளாக் ஐ ஷேடோ வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நல்லா கீழே நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த லுக் வந்து ஐஸில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா பிக் ஐஸாக வந்து உங்களுக்கு காமிக்கும் அண்ட் அது வந்து ஈவன் இஃப் இட்டு ஸ்மஜ்ஜிங் வந்து அது ரொம்ப ஆடாக தெரியாது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து மஸ்காராக்கு நான் மேப்ளினோட மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ லைட்டாக மஸ்காரா போட்டுக்கிறேன் ரொம்ப திக்கான மஸ்காரா யூஸ் பண்ணலை ஸோ தட் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு டெய்லி ஒரு இந்த மாதிரி சிம்பிளான மஸ்காரா போட்டால் போதும் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப லைட்டான டோன் தான் எடுத்திருக்கேன் ஸோ மேபிலினோட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து லைட் ப்ரௌன் ஷேட் ஸோ தட் உங்களுக்கு டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்லாம் போட்டால் ரொம்ப நல்லா ஒரு நியூட்ரல் டோன் கொடுக்கும் அண்ட் ஹைலைட்டிங்க்கு கடைசியாக நான் வந்து சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஹை பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஹைலைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் திடீர்னு பார்க்கும்போது நல்லா க்ளோ இருக்கும் நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது சரி இல்லை லைட்டிங் வரும்போது உங்கள் ஃபேஸில் வந்து அந்த க்ளோ கொடுக்கும் சம்டைம்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருப்பீங்க அப்போ இந்த க்ளோ எப்படி கொடுக்குறது இந்த மாதிரி ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறனால தான் உங்களுக்கு இந்த க்ளோ பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸில் ஃபைனலாக ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் பிக்சர் யூஸ் பண்ணி என்னோடய மேக்கப்பை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் அப்ளை பண்ணுறனால உங்கள் மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஃபார் ஓல் டே ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் கொடுங்க அது கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக் இல்லை டெய்லி ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் லுக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ திங்க் இட் வில் பி ஆப் ஃபார் ஆல் ட்ரெஸ்ஸஸ் நெக்ஸ்ட் லுக் நான் என்ன பண்ணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃபாலோ மீ ஃபார் மோர் தேங்க் யூ பாய்